ட்ரேடிங் பல்ஸ் ஓடக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இது எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 0 to 100 வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியர், ஃபியர் கிரீட், எக்ஸ்ட்ரீம் கிரீட். இது என்னங்க எக்ஸ்ட்ரீம் ஃபியர், ஃபியர் கிரீட், எக்ஸ்ட்ரீம் கிரீட்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகணும். இப்போ கரண்டாக வந்து என்ன பண்ணிங்கன்னா 66, ஓகே, அந்த 66%, அதாவது 66 வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் வேல்யூ 66 இருக்குது. இது எப்போ பை பண்ணோம், எப்போ செல் பண்ணணும் விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், நம்மகிட்ட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து இது வந்து முக்கியமான ஒரு கோட், அதாவது வந்து வாரன் பஃபர்டோடைய கோட், பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி. எப்போல்லாம் அதர்ஸ் ஆர் வந்து பேராசில் இருக்கவங்களோ, அதர்ஸ் ஆர் கிரீடியில் இருக்கவங்களோ, அப்போ வந்து ஃபியர்ஃபுல்லாக இருக்கு. வென் கிரீடி அண்ட் வந்து கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல், எப்போ வந்து மார்க்கெட் வந்து எல்லாரும் பயத்தை செல் பண்ணுறாங்களோ அப்போ வந்து கிரீடியாக இருக்குன்னு சொல்கிறார். இது வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த வந்து மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் MMI சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணால், இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு மெஷர் பண்ணி மார்க்கெட்டோட எமோஷன்ஸ் வந்து சொல்லும். மார்க்கெட் எமோஷன் இது ஃபியரா இல்லை கிரீடியான்னு சொல்லி ஒரு குவான்டிட்டி ஸ்கேல், அதான் வந்து 0 to 100, அதான் வந்து மார்க்கெட் மூட் வந்து ஸ்கேல் பண்ணி சொல்லும். 0 to 100 வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன சொல்லணும்னா, ஷுட் நாட் பாதர்ட் அபவுட் எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் MMI. அதாவது நீங்கள் வந்து அந்த MMI-யோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஒரு அதை வந்து நீங்கள் பெருசாக ஒரு பாதர் பண்ணாங்க, எக்ஸாக்ட்லி எந்த ஜோனில் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஷுட் ரேதர் லுக் அட் த ஜோன்ஸ், அந்த 4 காப்ஷன் இல்லையா, 4 கேட்டகரி எந்த ஜோனில் இருக்குன்னு பாருங்கள். பார்த்து நீங்கள் வந்து பை ஹை எக்ஸ்ட்ரீம் ஃபியர், கீழே பார்த்தீங்களா காமிக்கிறேன், நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரீம் ஃபியர், இது எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ஓகே, என்ன சொல்கிறாங்க, என்ன என்ன பண்ணணும்னா, பை எக்ஸ்ட்ரீம் ஃபியர், அதாவது வேல்யூஸ் பிலோ 20. ஸோ பிலோ 20 இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். செல் இன் ஹை எக்ஸ்ட்ரீம் கிரீட், செல் ஹை எக்ஸ்ட்ரீம் கிரீட்னு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து எபோ 80 இருக்கும்போது வந்து செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இதோட ரூல். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து பிலோ 15 இருக்கும்போது நீங்கள் பை பண்ணுங்கள், எபோ 85 இருக்கும்போது வந்து இண்டெக்ஸில் இருக்கும்போது செல் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்து 1% வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து 2%. ஓகே, அதாவது வந்து உங்கள் பொசிஷன்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆனாலோ இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்கள் பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும், அதுதான் ரூல். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. பிலோ 15 பை பண்ணுங்கள், எபோ 85 செல் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இப்போ 66 இருக்குது, வந்து 8ஆம் தேதி வரை டேட்டா இருக்குது, 9ஆம் தேதி டேட்டா இல்லை, ஒன்றே டிலேயாக இருக்குது. ஓகே, இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செப்டம்பர் 24ஆம் தேதி வந்து less than 20 வந்திருக்கு, less than 20. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் வந்து பாதர் பண்ண வேணாம், அந்த அந்த லெவலுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியர் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாலேயும் நீங்கள் வந்து பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம வந்து less than 15 வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். பட் வந்து அந்த எக்ஸாக்ட் அந்த அந்த இண்டெக்ஸ் வேல்யூ பார்க்க வேணாம், அந்த அந்த ஜோனுக்கு வந்துட்டாலே நம்ம பை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ 17, ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியர் அந்த ஜோனுக்கு வந்திருக்கும். ஸோ 10,800 வந்தது, 10,800 இப்போ கிட்டத்தட்ட 12,000 வரைக்கும் போச்சு. டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 24ஆம் தேதி, இப்போ பாருங்கள் அக்டோபர் வந்து 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 1,100 போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ வந்து என்ன டார்கெட் வந்து 1 பாயிண்ட் தான், கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் இருக்கும்போது 10,805 பார்த்திங்கன்னா 108 தான். ஸோ உங்களுக்கு மறுநாளே வந்து 108 உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, பட் நம்ம லாங் டைம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் கோ ஃபார் லாங். ஸோ இது வந்து ஒரு கோ ஃபார் லாங்,
கிட்டத்தட்ட 15 நாளில் மார்க்கெட் எங்கே மூவாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபியூச்சரை பை பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து எபோவ் 80-85 அந்த லெவலுக்கு வந்ததுன்னா நம்ம செல் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம ரூல். ஸோ 85 எங்கேயாவது வந்திருக்க போகிறோம், எபோவ் 80 அந்த லெவல் எங்கேயாவது நமக்கு, இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இல்லையா. நம்ம வந்து டார்கெட் வந்து 1%, ஸ்டாப் லாஸ் வந்து 2% சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், எபோவ் 85 வந்துருச்சு. எபோவ் 85 கிட்டத்தட்ட வந்து 10142 செல் பண்ணால் நமக்கு வந்து டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஸோ 100 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து 15 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, 2 நாளில் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பொசிஷன் பண்ணுறவங்க, ஷார்ட் டைம் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். லெஸ் தென் 15 வந்துச்சுன்னா அந்த லெஸ் தென் 15 வந்து நீங்கள் எக்ஸாக்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்க வேணாம், அந்த ஜோன் வந்துட்டாலே பை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஜோனும் வந்துட்டால் பை பண்ணலாம், எக்ஸ்ட்ரீம் கிரேடிங் வந்துச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸாக்ட் அதை எக்ஸாக்ட் அந்த வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் பார்க்க வேணாம், அது ஜோன் வந்துட்டாலே நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பொசிஷன் நம்ம எடுத்துடலாம். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஜோனுக்கு வந்து பை பண்ணணும், எக்ஸ்ட்ரீம் கிரேட் அந்த கேட்டகரிக்கு ஜோனுக்கு வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணணும். இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், லாங் டேர்ம் ட்ரேடர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூலயமா நம்ம வந்து எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் விஷயத்தை வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எங்கே நம்ம டேட்டா பார்க்குறதுங்க விஷயத்தை வந்து நம்ம செப்பரேட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு டூல், இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 7 டேஸ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க, பட் டேட்டா வேணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இப்போ நான் வந்து 6 மந்த்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து இல்லை டெலகிராம் சேனலோ நான் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, டே பை டே வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்னென்னா ஒரு மெஷர்மெண்ட். ஓகே, யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட், ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபை கொடுக்கும். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் தான். ஸோ இது வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இன்வெஸ்டருக்கு வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதை மெஷர் பண்ணாலே நம்மளுக்கு போகுது, நமக்கு ஈஸியாக நம்ம வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய டூல் இருக்குது மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு. நான் வந்து 100 வீடியோவில் அந்த ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டே பை டே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலில் மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் எப்படி இருக்குங்க விஷயத்த. ஸோ உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா, ஹை ஓவர் பாட் ஜூனில் இருக்குது, ஸோ மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னு. ஸோ நம்ம இந்த எம்எம்ஐ அதாவது மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் மூலயமா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் மூலயமா வந்து எமோஷன்ஸ், மார்க்கெட் எமோஷன்ஸ் நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ நல்லபடியாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகே, நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பாருங்கள். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே, இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ 6 மந்த் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் 6 மந்த்துக்கு. ஸோ டேட்டா வந்து நான் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து டே பை டேயாக சொல்கிறேன் மார்க்கெட் இண்டெக்ஸ் மூடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போடுற ஓடி வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.